டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் www.puntoonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023. கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நினைச்ச நாட்டுல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. கட்டு சிங்கி கூட வேர்ல்ட் கப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட ஒரு மேட்சை அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. அட சூப்பர், சுப்மன் கில் என்ன ஷாட் அடிச்சாருல. ஆமா சிங்கி, அவருடைய பேட்டிங் ஸ்கில் அப்படியே விராட் கோலி மாதிரியே இருக்கு. இப்படி பசங்களோட எக்ஸைட்மெண்ட பார்த்து அம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே நைட் மேட்ச் போய்கிட்டே இருந்தது. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும் போது அப்பாவும் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஃபுல் ஃபேமிலிய உட்கார்ந்துகிட்டு மேட்ச் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்கோர் குழந்தைங்களா, யார் வின் ஆவாங்க? கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்கும். கட்டு கிரிக்கெட் பாக்குறது மட்டும் இல்ல, அதோட எல்லா டீடைலையும் ஒரு ரிப்போர்ட்டா எழுதிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் டெய்லி நியூஸ் பேப்பர்ல கிரிக்கெட்டோட எல்லா ஆர்டிகல்ஸையும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் கட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். சிங்கி அவளுடைய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு கட்டு நியூஸ் பேப்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட பார்த்தான். சிங்கி, வேர்ல்ட் கப் ஃபைனல உனக்கு ஸ்டேடியம்ல போய் பாக்கணுமா? அது நல்லா இருக்கும்ல. ஆனா நமக்கு டிக்கெட்ஸ் எப்படி கிடைக்கும்? ஃபைனல் மேட்சோட டிக்கெட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வித்து தீந்துருச்சே. இத பாரு, இதுல ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. நாம கிரிக்கெட் விளையாடி அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணனும். கூடவே ஒரு கேப்ஷனும் போடணும். வேர்ல்ட் கப் நம்மளுடையது. யாரோட வீடியோ நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஃபைனல் மேட்ச்க்கு 4 டிக்கெட்ஸ் கிடைக்கும். அட, இது ரொம்ப நல்ல ஐடியா. சரி வா, நம்ம இப்பவே வீடியோ பண்ணி போஸ்ட் போடலாம். கட்டு கபர்ட்ல இருந்து அவனுடைய ஃபேவரட் டி-ஷர்ட்டை எடுத்தா. ப்ளூ இந்தியாவோட ஜெர்சி அது. கூடவே பேட்டும் பாலும். சிங்கியும் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டா. அப்புறம் கட்டு அவனுடைய ஃப்ரெண்டான பண்டி ஹரியையும் கூப்பிட்டான். எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வந்தாங்க. நான் பேட்டிங் பண்ணும்போது நீங்க எல்லாரும் வீடியோ ஷூட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஸ்பீடா பால் போட போறேன், அதனால நீ கொஞ்சம் பார்த்து பேட்டிங் பண்ணு. கட்டு பேட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருந்தான். பண்டி பவுலிங் பண்றதுக்கு ரெடியா இருந்தான். சிங்கி அம்பையர் இருக்கிற இடத்துல போய் கேமரா பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து அவ கட்டுவோட பேட்டிங் வீடியோவை எடுத்துக்கிட்டு இருந்தா. ஹரி கிளவுஸ் போட்டுக்கிட்டு விக்கெட் கீப்பரா நின்னான். பண்டு ரொம்ப வேகமா பவுலிங்க பண்ணான். அப்போ கட்டு அந்த பால ஒரு ஸ்பீட் ஷாட் அடிச்சான். அடுத்த பால் பண்டு பவுன்சர் போட்டான். கட்டு பேக் ஃபுட்ல போய் அந்த ஷாட்டை அடிச்சான். அப்படியே ரோஹித் சர்மா மாதிரி. கட்டுவோட பேட்டிங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சிங்கியோட டர்ன். சிங்கி ஒரு ஸ்பின் பவுலர். கட்டு அவனுடைய பவுலிங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். இங்க பண்டி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிங்கி ரொம்ப வேகமா பாலர் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாவ பண்டிக்கு என்னன்னே புரியல. சிங்கி, என்னால கண்டுபிடிக்கவே முடியல நீ பால எப்படி போடுற அப்படின்னு. முதல்ல நீ சிங்கியோட பவுலிங்க ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ உனக்கு புரியும். நானும் அதுதான் ட்ரை பண்ண கட்டு, ஆனா அவளுடைய ஆக்ஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. சிங்கியோட பவுலிங்ல முக்கியமான விஷயமே இதுதான். முதல் பால் அவ ஆஃப் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருந்தா, இன்னொரு பால் லெக் ஸ்பின். அதுவும் பவுலிங் ஆக்ஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம. கட்டு சிங்கியோட பவுலிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீடியோவை அவங்கவுங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாங்க. வேர்ல்ட் கப் நம்மளுடையது அப்படின்னு கேப்ஷனை போட்டாங்க. கொஞ்ச நாள்லயே கட்டு சிங்கியோட அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அந்த வீடியோவை லைக் பண்ணாங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே ரெண்டு பேரோட வீடியோவுக்கும் ஆயிரக்கணக்கான லைக்ஸ் வர ஆரம்பிச்சது. கட்டு சிங்கியோட வீடியோஸ் டாப் 50ல செலக்ட் ஆயிருந்துச்சு. இத பார்த்ததுமே அவங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா, சிங்கி போஸ்ட் பண்ண அவளுடைய வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆயிடுச்சு. அன்னைக்கு கட்டுவுக்கு ஹரி அப்புறம் பண்டி ரெண்டு பேரும் கால் பண்ணாங்க. அட பண்டி, லீவ் நாள் அன்னைக்கு ஏண்டா காலையில இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ற? இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு தான் போக மாட்டோமே. கட்டு, நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? டீம் இந்தியாவோட ஸ்டார் ஸ்பின்னர் ஆர் அஸ்வின் இருக்காருல்ல, அவர் நம்ம சிங்கியோட வீடியோவை அவருடைய அபிஷியல் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்ற, அஸ்வின் சிங்கியோட வீடியோவை ஷேர் பண்ணாரா? அவரு சிங்கியோட பவுலிங்க பார்த்து பாராட்டிருக்காரு. அப்ப கட்டு அவனுடைய மொபைல் அக்கௌண்ட்ல செக் பண்ணா. அப்ப ஆர் அஸ்வின் உண்மையிலேயே சிங்கியோட வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவளை பத்தி அவரு எழுதியும் இருந்தாரு. அவரு சொல்லிருக்காரு, இவ்வளவு சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஆஃப் ஸ்பின்னையும் லெக் ஸ்பின்னையும் ஒரே ஆக்ஷன்ல பண்றானா, அது பாராட்டக்கூடியது. இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப டேலண்டட். ஒரு நாள் இந்தியாவோட ஜெர்சில இந்த பொண்ண நான் பார்க்க விரும்புறேன். சிங்கி, இங்க பாரு, உன்னுடைய பவுலிங் பத்தி ஆர் அஸ்வின் என்ன சொல்லிருக்காருன்னு. சிங்கி வந்த கட்டுவோட மொபைல்ல
அஸ்வின் போட்ட போஸ்ட பார்த்தா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மதியத்துக்குள்ளேயே சிங்கியோட வீடியோவுக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்திருந்தது. இது வேர்ல்ட் கப் அப்படிங்கறதுனால ஏற்கனவே எல்லாருக்கும் கிரிக்கெட் ஜுரம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இதுல சிங்கியோட வீடியோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. ஏரியால இருக்கிற எல்லா பசங்களும் அப்புறம் ஸ்கூல் கேம்பஸ்ல எல்லா பசங்களும் சிங்கி பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது வேர்ல்ட் கப் அந்த கான்டெஸ்ட பத்தி மட்டும்தான். அடுத்த நாள் ரிசல்ட்ட டிக்ளேர் பண்ண போறாங்க. அடுத்த நாள் கான்டெஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்க. அதுல சிங்கி தான் வின்னரா இருந்தா. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல சிங்கியோட வீடியோ பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. அதுல சிங்கியோட போட்டோவும் இருந்துச்சு. வேர்ல்ட் கப்போட ஃபைனல் டிக்கெட்ஸ் கொடுக்கறதுக்காக அவள அவங்க நியூஸ் சேனலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அட பாருங்க, சிங்கி பேர்ல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல் வந்திருக்கு. அட, இதுல அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிங்கி. இது எல்லாத்துக்கும் காரணம் கட்டு தான் அப்பா. கட்டு தான் என்ன ஸ்பின் பவுலிங் போட சொன்னா, அப்புறம் கிரிக்கெட் விளையாட என்ன என்கரேஜும் பண்ணா, கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணா. தேங்க் யூ கட்டு. 3 நாளுக்கு அப்புறமா அந்த நியூஸ் ஸ்டுடியோவுக்கு சிங்கிய வர சொன்னாங்க. ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட் கொடுக்க அப்புறம் அவகிட்ட சில வார்த்தைகள் பேச. இந்த மாதிரி பவுலிங் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்த சிங்கி? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அண்ணன் கட்டு தான். ஒரு நாள் நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பென்சில விரல வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். அத பார்த்து என்னுடைய அண்ணன் என்கிட்ட ஸ்பின் பவுலிங் கத்துக்கோன்னு சொன்னான். அவன் கூட கிரிக்கெட் விளையாடும் போதுதான் நான் ஸ்பின் பவுலிங்க கத்துக்கிட்டேன். உங்களுடைய பவுலிங்க பார்த்து எல்லா கிரிக்கெட் வீரர்களும் உங்களை பாராட்டிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஷோல நாங்க உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். சர்ப்ரைஸ்? எங்க நியூஸ் சேனல் உங்களுடைய 1 வருஷத்துக்கான கிரிக்கெட் கோச்சிங் ஃபீஸ ஸ்பான்சர் பண்ண போறோம். நாங்க எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா, 1 வருஷத்துக்கு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கோச்சிங் நீ எடுத்தனா, நீ சீக்கிரமாவே இந்தியாவோட U15 நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு. தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் செங்கிக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல்கான 4 டிக்கெட் கொடுத்தாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் அகாடமியில 1 இயர் கோச்சிங்கான ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைச்சது. இத பார்த்து ஸ்டுடியோல ஆடியன்ஸ் செக்ஷன்ல உட்கார்ந்திருந்த அப்பா அம்மா கட்டு எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டாங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா சிங்கி கட்டு பக்கத்துல போனா. இங்க பாத்தியா கட்டு, வேர்ல்ட் கப் ஃபைனல் பாக்கணும்னு நீ போட்ட பிளான் இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. உண்மைதான் சிங்கி, ஆனா இந்த சக்சஸ்க்கு காரணம் நீயும் உன்னுடைய ரேரான திறமையும். We are all proud of you. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா இத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.